back from the dead. ஹே காய்ஸ், எல்லாரும் குட் ஈவினிங். இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி ஒரு பழமொழி சொல்லி ஆரம்பிக்கலான் இருக்கேன். ஸ்மார்ட் ஃபோன் உள்ளவரே இவ்வுலகில் வாழ்வர், ஸ்மார்ட் ஃபோன் இல்லாதவர் இவ்வுலகிலிருந்து தூக்கி எறியப்படுவார். முன்னாடிலாம் நம்மளுக்கு நம்மளே ஆப் வச்சுக்கிறது இல்லை, ஆனால் எப்போ நம்ம கையில் ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சோ இல்லை ஆப் வந்துச்சோ அந்த ஆப் மூலியமாக நம்மளுக்கு நம்மளே ஆப் வச்சுட்ருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு ஆப்பை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது வேறு எதுவுமே இல்லைங்க, வாட்ஸ்அப். வாட்ஸ்அப்பில் வந்து இப்போ நிறைய புது அப்டேட்ஸ் வரவிருக்கு. அந்த அப்டேட்ஸ் என்னென்ன அப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். நான் உங்கள் ஹரிமதேஷ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டாக வந்து வாட்ஸ்அப் வெப்புக்கு அவங்க கொடுத்துருக்க அப்டேட் என்னென்னு பார்ப்போம். வாட்ஸ்அப் வெப்புக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்க அப்டேட் வந்து வாய்ஸ் கால் அண்ட் வீடியோ கால் ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் மூலமாக மற்றவங்க உங்களுக்கு கால் பண்ணால் உங்கள் விண்டோ பக்கத்திலே சின்னதாக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகி டிக்ளைன் அசப் அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும். அசப் கொடுத்தீங்கன்னா பேசிக்கலாம், டிக்ளைன் கொடுத்தீங்கன்னா கட்டாயிரும். இதே மூலமாக நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். இப்போது வாட்ஸ்ஆப்புக்கு வந்திருக்க அப்டேட் என்னென்னு பார்ப்போம். ஏற்கனவே வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் ஃபிங்கர் பிரிண்ட் லாக் இருக்குது. அதில் வந்து இமீடியட்லி கொடுத்தா வாட்ஸ்அப்பை மினிமைஸ் பண்ணாலோ இல்லை க்ளோஸ் பண்ணாலோ வந்து அடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் போகும்போது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும். ஆஃப்டர் 1 மினிட் கொடுத்தா 1 மினிட் கழிச்சு கேட்கும். ஆஃப்டர் 30 மினிட்ஸ் கொடுத்தா 30 மினிட்ஸ் கழிச்சு கேட்கும். அதே மாதிரி தான் இப்போ பயோமெட்ரிக் லாக், அதாவது ஃபேஸ் லாக்கும் கொடுக்குறதா இருக்காங்க வாட்ஸ்அப்புக்கு. இது மூலிமா வந்து ஈஸியாக நம்ம வாட்ஸ்அப்பை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்த அப்டேட், வால்பேப்பர் டிம்மிங். நம்ம வந்து சாட்ஸுக்கு வந்து வால்பேப்பர் செட் பண்ணுவோம். அந்த வால்பேப்பரோட கான்ட்ராஸ்ட், அதாவது பிரைட்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதை வந்து கூட்டுறதுக்கும் குறைக்கிறதுக்கும் தான் இந்த ஆப்ஷன். வால்பேப்பர் டிம்மிங் அப்படின்ற ஆப்ஷன் கீழே இருக்கும். அதை வந்து நீங்கள் ரைஸ் பண்ணிங்கன்னா ரைஸ் ஆகும், கம்மி பண்ணிங்கன்னா கம்மியாகும். வால்பேப்பர்லேயே வந்திருக்க தரமான அப்டேட் பார்த்தீங்கன்னா, எல்லா சாட்ஸுக்குமே ஒரே வால்பேப்பர் தான் செட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த அப்டேட் மூலமாக ஒவ்வொரு சாட்டுக்குமே நம்ம இஷ்டத்துக்கு என்ன வால்பேப்பர் வேணால் நம்மளால் செட் பண்ண முடியும். இந்த ஃபார் திஸ் சாட், நம்ம செட் பண்ணுற வால்பேப்பரை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார் திஸ் சாட் கொடுத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சாட்டுக்கு மட்டும் உங்களுக்கு வால்பேப்பர் செட் ஆகும். ஃபார் ஆல் சாட் கொடுத்தீங்கன்னா எல்லா சாட்டுக்குமே அந்த வால்பேப்பர் செட் ஆகும். இன்ஸ்டாகிராம் மாதிரியே வாட்ஸ்அப்பில் வந்திருக்க ஒரு மாஸ் ஃபியூச்சர் என்னென்னா, இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம வந்து ஃபோட்டோவுக்கு வந்து டைமிங் செட் பண்ணிக்க முடியும். அதாவது ஒரு தடவை வியூ பண்ணோடனே அடுத்த தடவை ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து டெலீட் ஆயிரும். அதே மாதிரி தான் வந்து வாட்ஸ்அப்லேயும் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஃபியூ இமேஜஸ் ஜிப் ஃபைல் எமோஜிஸ் இது மாதிரி வந்து நம்ம ஒரு தடவை அந்த செட் பண்ணி நம்ம டைம் செட் பண்ணி நம்ம அனுப்பிட்டோம்னா ஒரு தடவை அவங்க வந்து வியூ பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரிமூவ் ஆயிரும். இதில் இன்னொரு ஃபியூச்சர் என்னென்னா, அது வந்து ரிமூவ் ஆனதுக்கப்புறம் திஸ் மெசேஜ் வாஸ் ரிமூவ்ட் அப்படின்னு வந்து எந்த இதுவுமே காட்டாது. இதில் இருக்க ஒரு இதை பற்றி இப்போ ரிசர்ச் பண்ணியிருக்காங்க என்னென்னா, வந்து இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க முடியும் அப்படின்றத பற்றி தான் இதை ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அது எடுக்காமல் இருக்கணும், ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுக்க முடியாத அளவுக்கு பண்ணணும் அப்படின்னு தான் இப்போ வந்து பார்த்துட்ருக்காங்க. இது ஒரு தரமான அப்டேட்னே சொல்லலாங்க. ஏன்னா உங்கள் அக்கௌண்ட்டை வேறு வேறு டிவைஸ்லேருந்து உங்களால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். மேக்ஸிமம் 4 டிவைசஸ் வரையும் உங்களால் கனெக்ட் பண்ணி அக்சஸ் பண்ணிக்க முடியும். லிங்கே நியூ டிவைஸ் அந்த ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கொடுக்குறது மூலமாக வந்து உங்கள் டிவைஸை வந்து லிங்க் பண்ணிக்கலாம். அது கீழே வந்து மல்டி டிவைஸ் அந்த இது வந்து கிளிக் பண்ணுறது மூலமாக வந்து உங்கள் டிவைஸில் மட்டும் நெட் கனெக்ஷன் தான் போகும். மற்ற யூஸ் பண்ணுறீங்களா அந்த டிவைஸில் வந்து நெட் கனெக்ஷன் இல்லாமல் வந்து உங்கள் அக்கௌண்ட்டை அக்சஸ் பண்ணிக்க முடியும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்னு சொல்லுவாங்க என்னென்னா, நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து ஏதாச்சும் பக்கு இல்லாச்சும் ஏதாச்சும் எரர் ரிப்போர்ட் பண்ணணும்னா நம்ம வந்து காண்டாக்ட் அஸில் போயிட்டு நம்ம வந்து அதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு அவங்க மெயிலுக்கு தான் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போ உள்ள ஃபியூச்சர் என்னென்னா, நம்ம வந்து அந்த டெல்லர்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு உங்கள் பிரச்சனை என்னென்னு கொடுத்தீங்கட்டு சென்ட் கொடுத்தீங்கன்னா வாட்ஸ்அப் அந்த வெப்சைட்லேருந்தே அஃபிஷியல் வெப்சைட்லேருந்தே உங்களுக்கு வந்து சேட்டில் மெசேஜ் வரும். நீங்கள் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். அந்த சேட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். இப்போ நான் சொன்ன ஃபியூச்சர்ஸில் நீங்கள் எந்த ஃபியூச்சருக்காக ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. காய்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ சி யூ நெக்ஸ்ட் வீடியோ காய்ஸ், டாடா.